ஐயனே, தங்களது பொற்பாதம் என் மீது பட்டதால் நான் சாப விமோச்சனம் அடைந்தேன். இனி நான் தங்களுக்கே சொந்தம். என்னை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்க வேண்டும். உன் விருப்பம் நிறைவேறாது. இந்த அவதாரத்தில் நித்திய பிரம்மச்சாரியாகவே நான் இருக்கப் போகிறேன். ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கென்று ஒரு கோவில் கட்டப்படும். அப்போது என்னை தரிசிக்க லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவார்கள். வருடா வருடம் என் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே போகும். ஒவ்வொரு வருடமும் புதிதாக பக்தர்கள் என்னை முதன்முறையாக தரிசிக்க வருவார்கள். அப்படி எந்த வருடத்தில் புதிய பக்தர் யாரும் வரவில்லையோ அப்போது உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அதுவரை காத்திரு. என்னுடைய கோவிலுக்கு அருகிலேயே உனக்கும் ஒரு கோவிலை கட்டுவார்கள். உன்னை மாளிகை புறத்து அம்மன், மஞ்ச மாதா என்றெல்லாம் அழைத்து மக்கள் வழிபடுவார்கள். என்னை காண வரும் பக்தர்கள் உன் கோவிலுக்கும் வந்து உன்னையும் தரிசித்துவிட்டு செல்வார்கள். எனக்கு அருகிலேயே இருக்கும் நீ எந்த வருடத்தில் புதிய பக்தர் யாரும் என்னை தரிசிக்க வரவில்லை என்பதை கண்டு கொள்ளலாம். அதுவரை காத்திரு. தங்கள் சித்தம் இதுதான் என்றால் என் பாக்கியமும் இதுதான். தங்களுக்கு சமமாக எனக்கும் ஒரு கோவிலினை கட்டி என்னையும் மக்கள் வந்து வணங்குவார்கள் என்று எனக்கு சரியாசனம் தந்த பரம்பொருளே, உம்மை வணங்குகிறேன். இப்படி சொல்லிட்டு மஞ்சமாதா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சிவபெருமான், உன் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிறான் மன்னன் ராஜசேகரன். அவனை ஆட்கொண்டு முக்தி அளிக்க வேண்டும். அத்துடன் நீலிமலையில் சபரி என்ற பக்தை உன் தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அருள் செய்து மோட்சம் அளிக்க வேண்டியது உனது கடமை. இதனால் அந்த பக்தையின் நினைவாக அந்த மலைக்கு சபரிமலை என்றே பெயர் வழங்கப்படும். அது மட்டுமன்றி அந்த சபரிமலையிலேயே உனக்கு கோவில் கட்டப்படும். ஆயுஷ்மான் பவ. மகிஷமுனி இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட உடம்பு மட்டும் வளர்ந்துட்டே வந்துச்சு. இத பார்த்த ஐயப்பன் இப்படியே போனா பெரிய ஆபத்தா மாறிடும் நினைச்ச ஐயப்பன் அவங்களோட உடம்ப தூக்கி பாதாளத்துல போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தேவரும் பூதகணங்களும் அங்கிருந்த கல்லையெல்லாம் தூக்கி மகிஷமுனியோட உடம்பு மேல போட்டாங்க. மகிஷமுனியோட உடம்ப கல்லால மூடிட்டாங்க. அதனால அந்த இடத்துக்கு பேரு கல்லிடும் குன்றுன்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தேவர்கள் கிட்ட தனக்கு புலிப்பால் தேவைப்படுதுன்னு சொன்னாரு ஐயப்பன். இந்திராதிபதியே, இந்த சம்ஹாரத்தை முடித்த எனக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது. என் தாய் அங்கே கடும் தலைவலியால் துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை தீர்ப்பதற்கான புலிப்பாலை பெறவே நான் இங்கு வந்தேன். இது என் மீது அளவற்ற பாசம் கொண்டிருக்கும் என் இரு கண்களையும் போன்ற தாய்க்கும் தந்தைக்கும் நான் ஆற்ற வேண்டிய கடமையாகும். எனவே புலிப்பாலை பெற தாங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். நிச்சயமாக எம்பெருமான் பரமேஸ்வரன் கட்டளைப்படி நான் பெண் புலியாக மாறி பால் சுரந்து தருகிறேன். ஆனால் நீங்கள் இந்த குவளையை கொண்டு போய் மகாராணியிடம் கொடுத்து இந்த அரங்கல் புலிப்பால் உங்கள் தலைவலி தீர இதிலிருந்து மருந்து தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்ப வேண்டுமே. அதனால் நானும் உங்களுடன் வருகிறேன். என் மீது ஏறிக்கொள்ளுங்கள். அரசவையில் நாம் நுழைந்தால் நீங்கள் கொண்டு வந்திருப்பது புலிப்பால் தான் என்பது ஊர்ஜிதமாகிவிடும்.